அமைதியாகிட்டாள் சுரேஷ் வந்து இப்போ கூல் ஆகிட்டார். வருகை தந்துள்ள பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ குமரேசன் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹீலர் இந்த படத்தோட பூஜையில் தான் இருக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நினைப்பீங்க, என்ன எப்பவும் கூல் சுரேஷ் வந்து வெந்து தெளிந்தது காடு அப்படின்னு தானே சொல்லுவார், இன்னைக்கு என்ன வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம். அதற்கு காரணம் இந்த ஹீலர் இந்த படத்தோட கதாநாயகன் வந்து வெற்றி, பல படங்களில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பர்டிகுலராக சில காரணங்கள் இருக்குது. என்னன்னாக்கா அவர் பிறக்கும்போதே இவர் வந்து எல்லா வெற்றிகளையும் குமிச்சுக்கிட்டு தான் இருப்பார் அப்படின்னு நினச்சி அவருடைய தாய் தந்தை அவருக்கு வெற்றின்னு பேர் வச்சாங்களா? ஒருவேளை அவருக்கு வேறு எதுனா பேர் இருந்து நம்ம திருப்பாச்சி டைரக்டர் மாதிரி அவங்க கண்ணில் பட்டு அவர் ஹீரோவாக நடிக்க வந்ததுக்கப்புறம் இனிமேட்டு அவனுக்கு எல்லாமே வெற்றி தான்வா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்த பேரை விட்டுட்டு இப்போ வெற்றின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. அந்த கதாநாயகன் வெற்றி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தோட இயக்குனர் திரு தனுஷ் ராஜ்குமார் அவர்கள், தனுஷ் சார் தமிழ்நாட்டில் சூப்பர் ஹிட் ஹீரோ, ராஜ்குமார் சார் கன்னடத்தில் சூப்பர் ஹிட் ஹீரோ. ஸோ அவங்க ரெண்டு பேரும் உள்ள இவ்வளோ பெரிய கண்டனத்தில் ஒரு கைதட்ட மாட்டேன்றீங்களா? இல்லை, நான் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த தனுஷும் சரி ராஜ்குமாரும் சரி ஒரு ஹிட்டான பேர் இது. ஸோ அந்த பேர் உள்ள ஒரு இயக்குனர் இந்த ஹீலர் படத்துக்கு இயக்குனராக இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ரொம்ப ஸ்பெஷலாக சந்தோஷப்படுறேன். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா இந்த படத்தில் அவரோட ஸ்கிரிப்டு எழுதும்போது டைரக்டர் என்கிட்ட சொன்னாங்க, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் ஒன்று இதில் எழுதியிருக்கேன்னா, நான் எழுதும்போதே அது வந்து நீங்கள் தான் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அந்த கேரக்டரை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி என்ன சார் வித்தியாசமாக அதை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா, அப்போ அவர் சொன்னார் சமீபத்தில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கேன் அந்த நல்ல விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு உதவும் மனப்பான்மை உள்ளது, உதவும் குணம் உள்ளதெல்லாம் பார்க்கும்போது அதை மனசில் வச்சு தான் இந்த படத்தில் இந்த ஹீலர் படத்தில் கூல் சுரேஷுக்குன்னு இந்த ஒரு கேரக்டர் ஒரு ஆம்புலன்ஸு ஒரு டிரைவராக வரேன். அதில் சொல்லலாமா என்னன்னு தெரில, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 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 சர்ப்ரைஸாகவும் இருந்தாலும் இருக்கலாம். படம் பார்க்கும்போது யோசிப்பீங்க இல்லையா, ஆமாப்பா அன்னைக்கு கூல் சுரேஷ் சொன்னானே அப்படின்னு. அது என்னன்னாக்கா அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டிலும் இல்லை உலகம் ஃபுல்லாகவே சரி, ட்ரெயின் போகிறதுக்கு ஒரு தண்டவாளம் இருக்குது, கார் போகிறதுக்கு ஒரு ரோடு இருக்குது, ஃப்ளைட்டு போகிறதுக்கு ஒரு ஏர்போர்ட்டில் அந்த இதெல்லாம் இருக்குது. ஆனால் மனுஷன் வந்து ஒரு உயிர் போகிற நேரத்தில் அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் தேவைப்படுது. அந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு தனியாக ஒரு ரூட் ஒன்று இருக்கா? இல்லை இல்லை. அது வந்து மனசுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு நெருடலாகவே இருந்துச்சு. இயக்குனரும் சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கரெக்டாக இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்க, ஏன்னா நீங்கள் வந்து உண்மையை உரக்க சொல்லிகிட்டு இருக்கீங்க, நல்லதுக்காக பாடுபட்டுருக்கீங்க. சார் கை தட்டிட்டார், நன்றி. என் கூட வந்த நாலு பேர் வேடிக்கை தான் பார்த்துட்டு நினைக்கிறேன். இல்லை சாரே கை தட்டாருனாக்கா அவ்வளோ நம்ம மனசுக்குள்ளே அவர் மனசுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்றக்காக சொல்கிறேன். ஸோ அப்படி இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து இது வந்து ஓரளவுக்கு ஒத்து போதுங்களே, ஓரளவுக்கு ஒத்து போயிடுச்சு. என்னன்னாக்கா இப்போ சிஎஸ்கே அப்படின்ற என்னோட கட்சி இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே என்ற கட்சி இருக்கிறது தெரியும். நிறைய பேர் கேட்டாங்க உங்களுடைய கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன அப்படின்னு. நான் என்னென்ன நல்லதெல்லாம் செய்ய போகிறனோ அது எல்லாமே தத்ரூபமாக நான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஹீலர் படத்தின் மூலமாக நம்ம தனுஷ் ராஜ்குமார் அவர்கள் ஏற்றி வழியில் சொல்ல வராரு. இன்னைக்கு இந்தியாவை தவிர மற்ற வெளிநாடுகள்லாம் மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து மருத்துவம் வந்து இலவசம், கல்வி இலவசம், அதே மாதிரி கொள்கைகள் கோட்பாடுகள் தான் இந்த சிஎஸ்கே கட்சியோட கூல் சுரேஷ் கட்சியோட கோட்பாடுகள் கொள்கைகள். அதை அப்படியே நான் நினச்சது என்னவோ அதே தான் இந்த ஹீலர் படத்தில் நம்ம இயக்குனர் தனுஷ் ராஜ்குமார் அவர்கள் அதை அப்படியே அது வந்து கற்பனை திறனாக அவர் எழுதி வச்சுருக்காரு. இயக்குனர் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. நான் என்ன சொல்ல வரணும், நான் வந்து ஒரு பெரிய ஒரு மாநாடு போட்டு மேடைகள் போட்டு ரசிகர்களை கூட்டி தொண்டர்களை கூட்டி நான் வந்து தேர்தல் ஆணையிட்ட போய் அங்கே போய் இங்கே போய் நான் என்ன சொல்ல வரேன்னு நினைக்கிறேனோ அதை வந்து நம்ம ஹீலர் படத்தல் மூலமாக நீங்கள் சொல்ல வரீங்க. நான் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு தேங்க்யூ ஒன்று சொல்லிக்கிறேன். எங்கே இருக்கீங்க இயக்குனர் அவர்களே? எந்திரிச்சாக்க ஃப்ரேம் கட்டாயிரம் உட்காந்தே போடுறேன்.
வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதே மாதிரி இப்போ மாலை போட்டவன ஒரு சம்பவம் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். போன வருஷம் தெரியாதனமாக இந்த குழந்தை மனசு உள்ளவன் விளையாட்டுத்தனமாக ஒரு சகோதரிக்கு ஒரு மாலை ஒன்று போட்டுட்டான். அது வந்து பயங்கர ஒரு இஷ்யூ ஆச்சு. ஆனால் இந்த ஹீலர் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேர் நிறையா ஆண்கள் பெண்களுக்கு மாலை போட்டாங்க, பெண்கள் நிறைய ஆண்களுக்கு மாலை போட்டாங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் யாருமே கேட்கல. ஏன் கேட்கல? கூல் சுரேஷ் அப்படின்றதுனால அது நீங்கள் கேட்டுட்டீங்க. இப்போ இயக்குனர் நம்ம இல்லவா டைரக்டர் நம்ம உதயகுமார் சார் போட்டாரு, அது யாருமே கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னாக்கா இல்ல இல்ல ஏன் கேட்கலன்னா அவர் வந்து சார் வந்து ஒரு ஒரு அப்பா ஸ்தானத்துல உள்ளவர். அவர் அப்பா பொண்ணு இல்ல அதுதான் சார் சொல்ல வந்தேன். இல்ல இல்ல சார், அவங்க ஒரு அப்பா ஸ்தானத்துல உள்ளவங்க, அதனால நீங்க தவறா எடுத்துங்கள. அதே மாதிரிதான் இந்த குழந்தை மனசு உள்ளவன் ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமா சொல்லும் போதே அதுதான் சொன்னாரு மாலை போடக்கூடாது அப்படின்னு. ஆனால் தெரியாதனமா ஏதோ ஒரு நடந்துருச்சு. இந்த பிரஸ் மீடியா மூலமாக அன்னைக்கு நான் நடந்த தவறு இன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பறையோட பூஜை அது வெற்றிக்கு என்னமோ அதை பேசுங்க ப்ளீஸ். அதே மாதிரி இயக்குனர் நம்ம பேரர் சார் வந்து இதுல நடிக்கிறாங்க. எப்படி வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு பேரர் சார் வந்து பெரிய இடத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு சார் இல்லாம ஒரு ஒரு நல்ல விஷயங்களே எதுவுமே நடக்காது. அவங்க வாழ்த்தை வந்தது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய கேரக்டர்ல வேற நடிக்கிறாங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி சார், வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன். ஸோ இப்படி பெரியவங்கலாம் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஹீலர் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், வெற்றி அடையும், வெற்றி அடையும். வெந்து தனிந்தது காடு, ஹீலருக்கு வணக்கத்தை போடு. இசையமைப்பாளர் ஜூபனா? ஜூபன். இசையமைப்பாளர் பேசுவார், பேசுங்க. வந்திருக்கிற பிரஸ் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். தனுஷ் சார் வந்து என்னுடைய ஒரு 10 வருட கால நண்பர். பல போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர்கிட்ட நிறைய நல்ல ஸ்டோரிஸ்லாம் இருக்குது, நான் அதை 4-5 ஸ்டோரிஸ் கேட்டிருக்கேன். நிறைய நாங்கள் ஒன்றா சேர்ந்து முயற்சி பண்ணி நிறைய போராட்டத்தை சந்திச்சிருக்கோம். இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு பட பூஜை ஹீலர் அதில் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணுறது எனக்கு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தனுஷ் சார் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார். அது இல்லாமல் இன்னைக்கு ஒரு நல்ல டீம் அமைச்சிருக்கலாம், ரொம்ப சந்தோஷம். ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்டர் வெற்றி சார், அவருடைய படங்களை நான் பார்த்துருக்கேன். அவர் எல்லாம் நல்ல படங்களில் மட்டும்தான் தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்காரு, அது அவர் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். பேரரசர் சார் இருக்காங்க, அவங்களும் நடிக்கிறதா இப்போ எனக்கு தெரியும். ஸோ ரொம்ப சந்தோஷம். நிறைய மாயங்கோபி சார் இருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாய்திநாதன் இருக்காங்க, என்னோட நண்பர் அவர். ஸோ அவரும் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். பெரிய டீம் இருக்கு ஆர்டிஸ்ட்ல. மயங்கோபி சார், எஸ் ரொம்ப சந்தோஷம். பெரிய 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 ஆர்டிஸ்டா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எனக்கு இது ஒரு 13வது படம் இது, திரௌபதி உத்தரதாண்டவம். இப்போ ரீசெண்டாக சத்தமின்றி முத்தம் தான் படத்துக்கு அப்புறம் இந்த படம் நான் பண்றேன். ரொம்ப சந்தோஷம். மற்ற நியூ ஆர்டிஸ்ட் இருக்கவங்க, ஹீரோயின், மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இந்த படம் வெற்றி படமாக அமையணும், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். என்னுடைய மியூசிக் டெஃபினட்டாக இதில் ஒரு பெஸ்ட்டாக அமையணும்னு நான் உங்களுக்கு ஒரு கேரண்டி தரேன். தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் எல்லாம் நன்றி. இந்த ஹீலரும் வெற்றி படமாக்கணும். தேங்க்ஸ் ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. இது என்னோட 4வது படம். இந்த படம் டைரக்டர் தினேஷ் தனுஷ் ராஜ்குமார் சார் வந்து ரொம்ப நல்லா இதை ரெடி பண்ணியிருக்காரு. இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆஸ் எ டீமாக நாங்களும் அதே ஹார்ட் ஒர்க்கு போடுவோம். அண்ட் மெயினாக சொல்லணும்னா டெக்னிக்கல் டீமாக இருக்கிற எல்லாருமே ரொம்ப யங்கான ஒரு டீம், ரொம்ப ட்ரை பண்ணுற ஒரு நல்ல நல்ல டீம், கோர் டீம் இருக்குது. சொல்லப்போனால் கோபி சார் எடிட்டர், அண்ட் ஜுபின் சார், அண்ட் ஆர்ட் டைரக்டர் சீமன் பாலாஜி சார், எல்லாருமே இது போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஆள் இல்லை. ஸோ எனக்கு ஒரு ரொம்ப பெரிய காம்படிஷனாக இருக்கும். ஆஸ் எ டிஓபியாக இந்த படத்தில் என்னோடய 100% பெஸ்ட்டை தருவேங்கிறதுல எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. அண்ட்
வாழ்த்துக்கள். சாரை பற்றி சொல்லணும், என் கூட நான் சார் கூட ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணேன், ரொம்ப 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 ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம். இப்போ அகெயின் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வெற்றி சார், வெற்றி சார் சூஸ் பண்ணுற கதையை பார்த்து நாங்கள் எல்லாருமே யூஸ்வலாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறையா படங்கள் பார்க்குறதுனால. வெற்றி சார் சூஸ் பண்ணுற கதையை பார்த்து, ஓ நல்லா சூஸ் பண்ணுறார் இவர், ஒரு படம் பண்ணும்போது நம்ம இவர் கூட ஒரு படம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு, அது விரைவாகவே நடந்துருச்சுங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் டீம் எல்லாருக்கும் நன்றி, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அன்பு சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அப்பா காத்து கருப்பு வாத்து பேசுவா முடிய போதா? இந்த படத்தில் வந்து எனக்கு ரோல் கொடுத்ததுக்கு வந்து தனுஷ் ராஜ்குமார் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. அதாவது ஒவ்வொரு படமாக தான் வந்துட்டுருக்கு, அதிகமாகலாம் வரல, ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நிறைய படம் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க, நம்ம ஓப்பனாக சொல்லியிருக்கு. ஏன்னா வாழ்க்கையில் வந்து ஹார்ட் ஒர்க் இருந்தாக்கா வந்து எந்த பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாமலும் எந்த ரெக்கமெண்ட் இல்லாமலும் ஜெயிக்கலாம், ஹார்ட் ஒர்க் மட்டும் எல்லோரும் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து காலம் வந்து சோசியல் மீடியாவில் அதிகமாக போயிடுச்சு, எல்லாருமே வந்து தியேட்டரில் அதிகமாக படம் பார்க்குறத விட இன்றைக்கி ஃபோன்ல எல்லாம் பார்த்துட்டு போயிடுறாங்க. இப்போது அதுவும் பார்த்திங்கன்னா 8 நிமிஷம் வீடியோ யூடியூப்பில் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்னு ஒன்று வந்துச்சு 15 செகண்டு, அந்த 15 செகண்ட் உனக்கு டைம் தரேன், அதில் நீ ஏதாவது பண்ணி என்னை சிரிக்க வை, ஏதாச்சும் ஒன்று பண்ணு நான் பார்க்குறேன், இன்னும் காலம் போக போக உனக்கு ஒரே ஒரு செகண்டு தான் டைம் தருவேன், ஏதாவது என் பண்ணு இல்லைன்னா தள்ளி விட்ருவேன், அப்படிலாம் வந்துடும் காலம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாங்கிறது வேறு, சினிமா துறைங்கிறது வேறு, இதை வந்து எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாமே ஒன்றை கலக்க, அது வந்து எல்லாருமே ஒரே மாதிரி பார்த்துடக்கூடாது. ஏன்னா சினிமாவில் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணாங்களும் அவங்க வந்து ஆர்டிஸ்ட் அவங்க, சரிங்களா? இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க, உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அப்படியே காலரை தூக்கி விட்டு, அவங்க எந்த எவ்வளோ தூரம் வளர்ந்து வந்தாலுமே அது வந்து அது ஒரு அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் வந்து ஒரு சினிமா படத்தோடைய ஹீலர் படத்தை பத்தி பேசி வெற்றி அடையணும், இதுக்காக தான் உட்கார்ந்துருக்குறேன். யூடியூப் விட்டு அதெல்லாம் விட்டு நீ படத்தோட பத்தி பேசு, படத்தை பத்தி பேசு. ஆமா நீ படத்தை பேசு கொடுப்பா, அது எல்லாமே அது அது வேணாம், அது வேண்டாம், படத்தை பத்தி பேசு. காத்துக்கு இந்த படம் வெற்றி அடையணும்ப்பா, இந்த படத்துக்கு எல்லாம் உட்காந்து உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாரு. எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா படத்தை பத்தி வந்து தெளிவான பேசிட்டேன்னா அப்புறம் நான் காத்துக்கருப்பு கலை இல்லைன்னு நினைச்சிருவாங்க, சம்பந்தம் இல்லாத பேசினாதான் காத்துக்கருப்பு கலை அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க, அதனாலதான் என்னுடைய அடையாளத்துக்காக நான் இதை பேசிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. படம் வந்து கண்டிப்பா வந்து வெற்றி பெறணும், எல்லாருமே வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னைக்கு வந்து நல்ல நல்ல கதைகள் வச்சு இந்த மாதிரி சார் மாதிரி நல்ல கதையா சூஸ் பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு நல்ல கதையை கொடுத்தாக்க கண்டிப்பாக படம் வந்து வெற்றி காணும். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து காமெடிங்கிற இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணணும். இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்து எங்கே பார்த்தாலுமே வந்து காமெடி தான் போயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சினிமாவில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து சினிமான்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், காமெடி இருக்கும், பாட்டு இருக்கும், அங்கே ஃபைட்டு இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், இது எல்லாம் சேர்ந்தது தான் சினிமா. சோசியல் மீடியாவில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன இருக்கும், என்ன இருக்கும், ஒன்றே ஒன்று தான் இருக்கும், என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்து என்டர்டைன்மெண்ட் அதிகமாக போயிடுச்சு. இன்றைக்கி வந்து யூடியூப்பில் இப்படி சும்மா தள்ளி விட்டாலே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, 24 மணி நேரமும் சிரிக்கலாம், அந்தளவுக்கு வந்துருச்சு. அப்போ வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு காமெடியனாக வரணுன்னா ஒரு இடத்த பிடிக்கணும்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் சென்டிமெண்ட்லாம் கிடையாது, எங்கேயாவது சோசியல் மீடியாவில் அப்படி இன்ஸ்டா தள்ளி விட்டோன்னே யாராவது அலை வச்சுட்டு இருக்காங்களா, உட்காந்து யாராவது ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்களா, கிடையாது, எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வீதிக்கு வீதி இன்றைக்கி வந்து எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்குது, எல்லார் கையிலையுமே யூடியூப் இருக்குது. அதை தாண்டி தமிழ் சினிமாவில் ஒரு காமெடியனாக ஒரு இடத்த பிடிக்கணும், அது என்னுடைய ஆசை. ஓகே எல்லோரும் நன்றிப்பா. நல்லதான் சொன்னார் நல்ல நடிகர் ஆயிட்டார், பேரரசா இருந்து பெரிய நடிகர் ஆயிட்டார், பெரிய நடிகர்
ரெடியா? எப்படி திருப்பாச்சி சிவகாசி வச்சு அது மாதிரி பெரிய நடிகர் ஆயிட்டார். ரெடியா? வாழ்த்துக்கள். எனக்கு இடையில நிறைய கேட்டில் வந்து நடிக்க கூப்பிட்டாங்க, எனக்கு ரொம்ப கொஞ்சம் தயக்கம் நடிகராக போகிறதுக்கும் தயங்கிட்டே இருந்தேன், நிறைய கொஞ்சம் நிறைய அவாய்ட் பண்ணியிருக்கேன். இவர் வந்து அந்த கதை சொன்னார், கதை சொல்லும்போது அந்த கேரக்டர் பிடிச்சி போச்சு, அந்த கதையில் உள்ள கேரக்டர் சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் பிடிச்சதுனால தான் சரி இது நடிக்கலாங்கிறது ஒத்துக்கிட்டேன். இன்னொன்று மருத்துவம், நான் ஏற்கனவே திருப்பதிலே இதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன், திருப்பதி படத்தில் அஜித் சார் நடித்த படத்தில் இந்த பிரசவங்கிறது ரெண்டு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், அது வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுமே பிரசவம் வந்து இலவசமாக பண்ணணுங்கிறது அதில் ஒரு நான் வலியுறுத்திருந்தேன், அது ஒரு பாயிண்ட் தான், பிரசவம் வந்து இலவச திட்டமாக அறிவிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இதில் வந்து டோட்டலாக மருத்துவம் எந்தளவுக்கு வியாபாரம் ஆக்கப்பட்டிருக்கு, மருத்துவத்தினால அடித்தள மக்கள் நடுத்தர மக்கள் எந்தளவுக்கு பாதிக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதில் உங்களுக்கு ஒரு கேரக்டர், ஒரு நல்ல கேரக்டர், சமூகத்துக்கு நல்ல விஷயம் சொல்கிற கேரக்டர், அது அந்த கேரக்டர் பிடிச்சதுனால தான் ஸோ நடிச்சிடலாம்ட்டு ஒத்துக்கிட்டேன். நிறைய அரசியல் இருக்கு படத்தில், நீங்கள் இப்போ நீங்களும் அரசியல் இருக்கீங்க, இப்போ நீட்டுன்னு ஒரு பிரச்சனை இருக்கு சரிங்களா, அது இப்போ தமிழ்நாட்டில் வந்து 40 சீட்டு வாங்கி நீட்டை வந்து ரத்து பண்ண முடியல, ஆனால் வந்து மேலே வந்து நீங்கள் வந்து 400 சொன்னீங்க, உங்கள் இதிலே சொல்கிற 400 சொன்னீங்க, இப்போ 238 தான் சம்திங் வந்திருக்கு, அதை பற்றி ஏன்னா பெரிய அரசியல் படத்தில் அந்த அரசியல் இந்த இடத்துல மேட்ச் பண்ணலாம், அரசியல் ஒன்று அரசியல் வேணா சினிமாப்பா என்னப்பா நீ மோனி அரசியல் சினிமா ஹீலர் ஒரு நல்ல விஷயத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கதை. இந்த ஹீலர் படம் பேர் ஜோக்கா அப்படின்னு சொன்ன நெல்லை சாலமன், 800 படம் டப்பிங் இன்சார்ஜா பண்ணியிருக்கேன் சார், படம் கூட நான் தான் டப்பிங் ஆர்டிஸ்ட் இன்சார்ஜா பண்ணியிருக்கேன், அப்பவும் கூட ப்ராப்ளம் ஆகலை, இப்போ சந்தோஷமா இருக்கு. தயாரிப்பாளர் வந்து எங்கள் உறவினர், ஹீரோ வெற்றியும் உறவினர், தனுஷ் எனக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் தாரன்னு சொல்லியிருக்கிறாரு, இந்த படத்தினுடைய ரைட்டரு ஜெகன் மோகன், எல்லாருமே இந்த டீம் ஜெயிக்கணும் அதுக்காக நான் வாழ்த்து குறிக்கிறேன். இதுக்கு பேர் ஜோக் இல்லை, இதுக்கு பேர் உண்மை. சாக்கு ஒரு சின்ன ஒரு மீடியாவில் ஒரு இது வார்த்தை, நான் தயார் பாசங்க தலைவராக பேசுகிறேன் கேட்டுங்க, எங்கே வந்தாலும் சினிமா சம்பந்தமாக மட்டுமே பேட்டி கேளுங்க, இருப்பா 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 ஆடியோ இது வந்து அரசியல் கேட்டாங்க சொல்ல நான் சொல்ல கொஞ்சம் புரிஞ்சுங்க, இது சினிமா அவர் வந்து கோடி நாள் படம் போட்டு படம் எடுக்கும் போது நம்ம அரசியல் போய் டென்ட் மாறி போய் இல்லை இது இது இரு 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 இருப்பா இதே போன மா இதே இல்ல இருப்பா இருப்பா சொல்ல கேளுங்க, டே எல்லாம் பேசுறேன் அரசியல் பத்தி கேக்குறதுக்கு போது அது அரசியல் கேக்கலாம், இப்ப நான் தவிர்க்கலங்க மத்திய அரசு தவையும் தேவை தேவை அரசு போட்டு அரசியல்